இயேசு அன்புக்குரியவர்களே வணக்கம். நேற்றைய நாளிலே நமது தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்காக அன்னை மரியாள் இடத்திலே ஜபமாலை ஒப்புக் கொடுத்தோம். இன்று நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதக ஸ்டீஃபன் அவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜபமாலை ஒப்புக் கொடுப்போம். நம் ஆயருக்காக ஜபிக்க வேண்டியது நமது கடமை. இந்த மறை மாவட்டத்தை எல்லா வகையிலும் இயேசுவனுடைய இடத்திலிருந்து நம்மை வழிநடத்துகின்றவர் நம் ஆயர் அவர்கள். எல்லா பிரச்சனைகளையும் பல்வேறு வகையிலே ஒரு ஞானத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம் ஆயர்கள். எனவே இந்த நாளிலே நாம் குடும்பமாக நம் ஆயர் அவர்கள் பெயரை சொல்லி அன்னை இடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம் பல்வேறு பாரம்பரியங்களை சிறப்புகளை கொண்டது. இந்த மறை மாவட்டத்தினுடைய 7வது ஆயராக நம் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் அவர்கள் பொறுப்பெடுத்து மிகச்சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், முதலாவதாக திபூர்சியஸ் ரோச் என்கிற ஆயரோடு நம் மறை மாவட்டம் தன்னுடைய மறை மாவட்டமாக செயல்பட தொடங்கியது. அதற்கு பின்னால் மேதகு தாமஸ் அவர்கள், அதற்கு பின்னால் மேதகு அம்ப்ரோஸ் அவர்கள், அதற்கு பின்னால் மேதகு அமலநாதர் அவர்கள், அதற்கு பின்னால் மேதகு பீட்டர் அவர்கள், அதற்கு பின்னால் நமது முந்தைய ஆயர் மேதகு யுவான் அம்ப்ரோஸ் அவர்கள், இப்பொழுது மேதகு ஸ்டீஃபன் அவர்கள் நம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது ஆயரை பற்றி பார்க்கிற பொழுது, நம் மறை மாவட்டத்தின் 7வது ஆயராக 2019 பிப்ரவரி 24 நம் ஆயர் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். கனிவும் மனத்தாழ்மையும் என்ற விருதுவாக்கோடு தனது வழிநடத்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1952 கோட்டாறு மறை மாவட்டத்திலே கீழமணக்குடி என்ற ஊரிலே பிறந்தவர். 1979 வேலூர் மறை மாவட்டத்திற்காக குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டவர். அதற்கு பின்னால் முனைவர் பட்டத்திற்காக ரோம் சென்று படித்தவர். அதே வேளையிலே நம்முடைய திருச்சி குருமடத்திலே இறையியல் பேராசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். நம் ஆயர் 6 மொழிகளை தெரிந்த ஒரு மொழி புலமை வாய்ந்தவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நம்முடைய ஆயர் நமது மறை மாவட்டத்தில் பொறுப்பேற்ற பின்னால் மிகச்சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களுமே புகழக்கூடிய வகையிலே மக்களை சந்திப்பதே தனது முதன்மையான பணி. மக்களுக்கு ஒரு ஆயனுக்கான பணியை ஆன்மீக கடமை ஆற்றுவது எனது முதல் பணி என்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு எல்லா மக்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயர் அவர்களது அந்த மாதாந்தர அட்டவணை எடுத்து பார்த்தோம் என்றால் குறைந்தது 2-3 பங்காவது அவர் பங்கு மக்களை சந்திப்பதற்கு செல்வதாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா குருக்களையுமே ஒரு தந்தைக்குரிய ஒரு மனநிலையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். இப்படிப்பட்ட ஆயருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆயர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பணியை செய்வதால் தற்போது சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஆயருக்காக, நம்மை வழிநடத்துகின்ற ஆயருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த நாளிலே நம் குடும்பமாக அமர்ந்து ஜபமாலை நம் ஆயர் அவர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அம்மா மரியே, எங்களுக்கு இப்படிப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல ஆயரை தந்திருக்கிறேன், நன்றி. இந்த ஆயருக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை தாருங்கள் என்று கேட்போம். நம் ஆயர் செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மறை மாவட்டத்தில் இவ்வளவு மக்களை வழிநடத்தக்கூடிய பணியில் இருக்கின்ற ஆயர் ஞானத்தோடு, சாலமோனுக்கு இறைவன் தந்த அத்தகைய ஒரு ஞானத்தோடு இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்த தேவையான ஆற்றலை தாருங்கள் என்று கேட்போம். அன்னை மரியாள் நம் ஆயரை பொறுப்படுத்தி கொண்டு எல்லா வகையிலும் வழிநடத்தி நம் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் வழியாக நம் மறை மாவட்டம் இன்னும் பல முன்னேற்றங்களை காண, இன்னும் பல வளர்ச்சியை காண அருள் புரியட்டும். அம்மா மரியே, எங்கள் ஆயருக்காக வேண்டிக் கொள்ளும்.